ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணியின் துவக்க வீரர்களா மயங்க் அகர்வால் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் களமிறங்கி முதல் விக்கெட்டுக்கு 317 ரன்களை குவிச்சாங்க. இதன் மூலமா அவங்க இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான்களான டிராவிட் சேவாக் அவங்களோட கூட்டணியின் சாதனையை தற்போது முறியடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதோட சேர்த்து பல்வேறு சாதனையும் செஞ்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். முதல் விக்கெட்டுக்கு இந்த இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து 317 ரன்களை குவிச்சாங்க. அதிரடியே விளையாண்ட ரோஹித் சர்மா 176 ரன்களும் மயங்க் அகர்வால் 215 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க. இதன் மூலமா டெஸ்ட் போட்டிகள் வரலாற்றில் ஒரு அணிக்கு எதிராக துவக்க வீரர்களாக களமிறங்கி ஒரு ஜோடி அதிக ரன்களை குவிப்பது இது மூணாவது முறையாகும். இதற்கு முன் பார்த்தீங்கன்னா வினு மன்கட் மற்றும் பங்கஜ் ராய் இவங்க இரண்டு பேரும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 1956 413 ரன்களை குவிச்சிருக்காங்க. அதே போல் அதற்கு அடுத்ததாக 2006 பாகிஸ்தானுக்கு எதிராக திராவிட் மற்றும் ஷேபாக் இவங்க இரண்டு பேரும் இந்திய அணிக்காக துவக்க வீரர்களாக களமிறங்கி 410 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்க இரண்டாம் இடத்துல இருக்காங்க. தற்போது மூன்றாவது இடத்துல மயங்க் அகர்வால் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க 317 ரன்களை குவிச்சு மூன்றாவது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக சதம் அடிக்கும் முதல் தொடக்க கூட்டணி எனும் சிறப்பையும் தற்போது மயங்க் அகர்வால் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் செஞ்சிருக்காங்க. கடந்த 1996 மற்றும் 1997 ஆகிய ஆண்டுகளில் கொல்கத்தாவில் நடந்த இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க வீரர்கள் கிறிஸ்டன் மற்றும் அஸ்டன் இந்த இவங்க இரண்டு பேரும் துவக்க வீரர்களாக களமிறங்கி 236 ரன்கள் எடுத்தாங்க. அதுவே அதிகபட்ச சாதனையாக இருந்துச்சு. தற்போது ரோஹித் சர்மா அகர்வால் கூட்டணி இந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் 300 ரன்களுக்கு மேல் அடித்த முதல் தொடக்க ஜோடியாக தற்போது ரோஹித் சர்மா மற்றும் மயங்க் அகர்வால் இவங்க இரண்டு பேரும் இந்த ஒரு பெருமையை பெற்றிருக்காங்க. அதே போல துவக்க வீரர்களாக களமிறங்கி இருவருமே சதம் அடிக்கும் நிகழ்வு இது டெஸ்ட் போட்டிகள் வரலாற்றில் 10வது முறையாகும். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்தியாவைச் சேர்ந்த தொடக்க வீரர்கள் கூட்டணி அதிகபட்சமாக எடுத்தது 212 ரன்களாக இருந்தது. இது 2004 கம்பீர் மற்றும் ஷேவாக் இவங்க இரண்டு பேரும் அடிச்சிருந்தாங்க. தற்போது ரோஹித் சர்மா மற்றும் அகர்வால் கூட்டணி 312 ரன்களை எடுத்து இந்த சாதனைகளை எல்லாம் முறியடிச்சிருக்காங்க. முதலாக டெஸ்ட் போட்டிகளில் இவங்க இரண்டு பேரும் ஜோடி சேர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஜோடி சேர்ந்த முதல் போட்டியிலே இது போல பல்வேறு உலக சாதனைகளை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.